மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா தெய்வத்தை வந்து பப்ளிசிட்டா பார்த்தோம். அதுலதான் வந்து இது எப்படி பார்க்கணும், தெய்வத்தின் பப்ளிசிட்டால பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் பேசுறது, என்னென்ன இருக்கு, அது எப்படி பப்ளிக்னா என்ன, பிரைவேட்னா என்ன, நிர்மாணம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல பிரைவேட் பப்ளிக் செக்டார பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, நிதி ஆயோக் முக்கியமான ஒரு பார்த்தோம்னா இந்த நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் எக்கனாமியை வந்து பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது என்னன்னா, ஒரு நேஷனல் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபைவ் இயர் பிளான், 6 இயர்ஸ் ஓல்ட் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 65 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்ச ஒரு பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ஃபண்ட் ஃபண்டாக பண்ணிட்டு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது வந்து பண்ணி பண்ணுவாங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் மோடி அவங்க வந்து கொண்டு வந்தது. நிதி ஆயோக்கோ வந்து தான் பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் வந்து இதுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். 6 இயர்ஸ் ஓல்ட் பிளானிங் ஆஃப் சொல்லி இதை ஃபாலோ த மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட், இது வந்து என்ன மினிஸ்டர்ஸும் ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டும் சேர்ந்து செயல்படக்கூடியது தான் வந்து இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவோம். நிதி இயக்கம் பொறுத்த வரைக்கும் எதைக்கு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, எப்போ ஃபார்ம் ஆச்சு நிதி இயக்கங்கிறது, எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக் வந்து ஃபார்ம் ஆனிச்சு. இப்போ 6 இயர்ஸ் ஒரு காலங்கிறதுனால இதில் வந்து எல்லா பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பெனிஃபிட்ஸாக இருக்குது. டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நிதி ஆயோக் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் அப்படின்னு சொன்னோமா, இதை பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் சொல்லுவோம். இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் அப்படின்னு டூ டைப்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் கவர்மெண்ட்டு, ஜாயின்ட் கவர்மெண்ட், பப்ளிக் கார்பரேஷன் சொல்லி சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து இதை பார்த்தோம்னா என்ன, இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர் இருக்குன்னா இது ஒரு செக்டர் இது ஒரு செக்டர், டூ டைப் ஆஃப் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட் எப்படி இருக்குன்னா, 51% சொன்னது 51% வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இதை செயல்படக்கூடாது. இதில் வந்து என்னென்ன டேக்ஸஸ், சேஃப்டிஸ் இந்த மாதிரி வந்து வசூலிக்க முடியாது. நம்ம டேக்ஸ்லாம் வசூலிக்கிறாங்க, ஜிஎஸ்டிலாம் நமக்கு போடுறாங்க, அது எல்லாமே எதில் வரும், இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டரில் தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். 50% டோட்டல் ஆவரேஜ் வந்து நம்ம இதோட இந்தியன் எக்கனாமி அப்படி டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இது ஈக்குவலாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, காமனாக எல்லா கவர்மெண்ட்ஸுக்கும் உள்ளது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துட்டோம்னா போஸ்ட்டு, இந்த டெலிகிராஃப் இதெல்லாம் இருக்குல்ல, மேக்ஸிமம் ப்ரைவேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சில டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற சில டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரைவேட் செக்டர் வந்து அது தனியாக இருக்கும். இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது, அதில் பொரியலாக இருக்குது, இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் செக்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து செயல்படக்கூடியது வந்து நம்ம ரெண்டு ப்ரைவேட் செக்டர்ஸ் போகும். எக்ஸாம்பிளாக போஸ்ட்டு, டெலிகிராஃபு, ட்ரஸ்ட்டு, இரிகேஷன், ப்ராஜெக்ட் ஒர்க் இது மாதிரி எல்லாமே சொல்லுங்கள், எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட் கவர்மெண்டோட இது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜாயிண்ட் செக்டர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாயிண்ட் செக்டர் தான் அப்படின்னா, ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து செய்வது. டேக்ஸை பொறுத்த வரைக்கும்னா, வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியமான அதிகமான வரி வந்து வந்து ஜிஎஸ்டி போடுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்தியாவில் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம நாட்டுக்குள்ள தமிழ்நாடுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள சில வந்து வரி போனால் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில உரிமை உண்டாகும். வந்து டேக்ஸஸாக விதிக்கிறது அப்படிங்கிறது ஜிஎஸ்டி போடுறது அப்படின்னு வரிவிதிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். அதில் வந்து நம்ம நம்மளுக்கு தேவையான ஸ்டேட் கவர்மெண்ட் சில உரிமை கொடுத்துருப்பாங்க, இதுக்கு நீங்கள் டேக்ஸ் வச்சுக்கலாம் அந்த உங்களோட உரிமை அப்படின்னு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு சில உரிமை, ஆனால் ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்கள அதை வர ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போதும்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லா அமௌண்ட் நம்ம போகும் இருந்தாலும் பாதி வருஷத்துக்கு வந்து என்ன செய்வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க, பாதி வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பாஸ் செய்யலாம். அப்போ ரெண்டுமே இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து பொதுவானது. ஜாயின்ட் செக்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா லா அண்ட் கண்ட்ரோல், சில இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பார்த்தோம்னா நம்ம வந்து சில இண்டஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட் ரொம்பவோட கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் பற்றி வளர்க்குறாங்க. இப்போ இந்த நகர இண்டஸ்ட்ரி இருக்கு, அப்புறம் வந்து இந்த கலை இந்த சாய் தொழிற்சாலை அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொல்யூஷன் அதிகம் ஏற்படுத்தும். அந்த பொல்யூஷன் ஏற்பட்ட இண்டஸ்ட்ரி எல்லாமே என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் மேக்ஸிமம் வந்து இந்த கேஸு இந்த மாதிரி இந்த சி பவர் பிளான்ட் இருக்கிற இந்தியன் இது மாதிரி மேக்ஸிமம்
18 years, 23 years, 40 years, 40 years, 60
ஸ்கில் ஏஜ் அந்த மாதிரி ஒரு ஏஜ் பை ஏஜ் பை அப்படிச்சு நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 50 வரைக்கும் ஓரளவு வந்து சென்சஸ் வச்சுருப்பாங்க. 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம வர முடியாமல் இருப்பாங்க, வயசு நம்மள இருப்பாங்க 90, 80 அந்த மாதிரி உள்ள சில பேர் டெத் ஆவாங்க, அந்த மாதிரி உள்ள சென்சஸ் வந்து கம்மியாகும். இப்போ அந்த டேட்டா வந்து எடுக்கும் போது இது வந்து இப்போது இருப்பாங்க, இதை வந்து ஓரளவு குறைஞ்சி கொடுக்குற மாதிரி ஒரு சென்சஸ் நம்ம வச்சுக்கலாம். 10 இயர்ஸ்க்கு ஓரளவு வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறா இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதில் என்ன சொல்லணும்னா 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நம்ம சென்சஸ் எடுத்ததுனால ஒரு மக்களோட ஆயுட்காலம் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பப்ளிக் ப்ராக்டிஸ் தான். இதை வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் தான் அதை செய்வாங்க. இது கவர்மெண்ட் செய்யறதுனால யார் சொல்லுவாங்க, பிரைவேட் செக்டர் வந்து செய்ய சொல்லுவாங்க. இல்லை கவர்மெண்ட்டை சேர்ந்து சென்சஸும் எடுப்பாங்க, டேட்டா மேக்ஸிமம் டேட்டா பேஸ் இதாக வச்சுருப்பாங்க. இதை லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா வந்து என்ஹெச்பிஎஸ் இதில் வந்து என்ஹெச்பிஎஸ் அப்படிங்கிறது மூலமாக வந்து இது வந்து நம்மளோட திட்டத்துக்கு வந்து இப்போ ஒரு நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ மக்களுக்கு இருக்காங்க 10 இயர் 2 அபத்தம் இருக்கிறப்போ வந்து ஒன்று ஒரு கூடி இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 2015 வரும்போது ஒரு 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் அதிகமாக இருக்குது அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதிகரிக்கணும். எந்த அளவுக்கு வந்து சிறு பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாகுது அந்த அளவுக்கு எக்கனாமிக் டெவலப் அதிகமானால் தான் நம்ம இந்தியா வந்து டெவலப் பண்ண முடியும். அப்படின்னா சென்சஸ் வந்து கம்மியாகிட்டே டெவலப்மெண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கணும். லிட்ரஸி கல்வி நம்ம என்னதான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி எடுத்து வச்சுருப்போம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணாலும் லிட்ரஸி கல்வியறிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம நான் இப்போது முன்னணி இதில் விட இப்போது நம்ம என்ன ஜோலியெல்லாம் அப்போ டெவலப்மெண்ட் ஆகிருக்குமா, அப்போ டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னாகும் அப்படின்னா லிட்ரஸி தான் கல்வியறிவு தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். என்னதான் வந்து நம்ம வந்து மற்ற இண்டஸ்ட்ரி பேஸ்டாக டெவலப்மெண்ட் இருந்தாலும் டெக்னாலஜி ஓரியன்ட் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த டெவலப்மெண்ட் வந்து ஒன்று சில கம்பெனிஸ் முக்கியமானதாக
அப்படி இருக்கும். அப்போ ரெண்டுமே எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அதோட ஜிஎஸ்டி வந்து எங்க போகும், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். ஒரு கம்பெனி